இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து நமக்கு இந்த கதையில் அடுத்து வந்து எங்கே கதை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி எபிசோட்லாம் வந்து நடந்தது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. கண்ணை குழந்தைய தூக்கிட்டு கதிர்மூலைக்கு வீட்டுக்கு போயிட்டாரு. கண்ணை எங்கே குழந்தை எங்கே அப்படின்னு வந்து இவங்க மீனா தேடுறாங்க அப்படிங்கிறத எப்படி 20 நிமிஷத்துக்கு கொண்டு வந்தாங்கிறதே ஒரு பெரிய சாதனைக்குரிய விஷயமா நான் கைத்தட்ட தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் அடுத்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கண்டினியூஷன் வேறு. என்னன்னா வந்து இப்படி எதுக்கு முல்லை வீட்டு கூட்டு போன நீ என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பெரிய மாமா சொன்னதுக்கப்புறமா அங்கே நீ போயிருக்க, அதில் என் பிள்ளைய வேறு கூட்டு போயிருக்க, என்கிட்ட கொள்ளாமல் கொள்ளாமல் அப்படி இப்படின்னு பேச கண்ணை வந்து இல்லை நீங்கள் 2 குழந்தைய வச்சு சமாளிக்க கஷ்டப்படுங்களேன்னு கூட்டு போகிறேன்னு அவர் ஒரு விஷயத்தை சொல்ல அதுக்கு வந்து இவங்க கொந்தளிக்கன்னு ஏதோ வந்து நடந்து அப்புறம் மூர்த்தி தனம்லாம் வந்து இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு திட்டுற காட்சிகள்லாம் வரப்போது ஏதோ வந்து கதிரும் முல்லையும் வந்து ஜென்மபக மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இந்த குடும்பத்தில் மற்றவங்கலாம் வந்து பேசி அவ்வளோ தூரம் வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசினாதான் வெளில போனாங்க. அது சரியோ தப்போ இத்தனை நாள் இருந்துட்டு வந்து தன்னுடைய தம்பியோட டெசிஷன் எதுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அப்புறம் என்ன அண்ணன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இவரு மேலேயும் தோணுது. அவர் என்ன அப்படின்னா வந்து அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால இங்கே திருப்பி வரமாட்டேன், உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்லன்னு வரமாட்டேன் அப்படின்றதும் வீம்பு பிடிவாதமாக தான் தோணுது. இந்த கதை இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து தனித்தனியாக எல்லாரும் இப்படியே உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீனாவா இல்லை ஐஸ்வர்யாவா முதல்ல யார் வெளில போகிறேன்னா ஐஸ்வர்யா கண்ணன் தான் வெளில போவாங்கன்னு தோணுது. இதில் அந்த 50,000 பண பிரச்சனை வேறு என்ன திருப்பி ஆரம்பிக்கும், 50,000 கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஆரம்பிச்சு கொடுத்ததுக்கு பிறகு வந்து வேலை கிடைக்குதா இல்லையா, அதுக்கப்புறம் வேலை கிடைச்சுன்னா அவன் கிளம்பி போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். நீங்கள் இந்த சீரியல் இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.